ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சோபனா கிச்சன். நம்ம இன்னைக்கு இலங்கையின் பாரம்பரிய சுவைமிக்க ரவா கேசரி எப்படி செய்கிறது அப்படின்னு நம்ம இன்னைக்கு வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். மிகவும் சாஃப்டாகவும் அருமையாகவும் இருக்குது. இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க, இதுக்கு என்னென்ன பொருட்கள் எடுத்து வச்சுருக்கேன், என்ன பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத வீடியோ உள்ள போய் பார்ப்போம். இப்போ ரவா கேசரி செய்வதற்கு நம்ம இன்னைக்கு ஒரு முக்கால் கப்பு அளவுக்கு, அதுக்கு நான் ஒரு முக்கால் கப்பு அளவுக்கு ரவா எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கு 1/2 கப்பு சுகர், 1/2 கப்பு அளவுக்கு பால் எடுத்து வச்சுருக்கிறேன். நான் இப்போ பால் சேர்த்து தான் அந்த ரவை கேசரி சுவையாக செய்ய போகிறேன். அதுக்கு முந்திரி, திராட்சை, ஏலக்காய், நெய் எடுத்து வச்சுருக்கிறேன். கலர் கேசரி பவுடர் அதை எடுத்து தண்ணி ஊற்றி லிக்யூடாக கரைச்சி வச்சுருக்கிறேன். இப்போ நம்ம இந்த பொருளை வச்சு சுவையாக எப்படி கேசரி செய்கிறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இப்போ நான் ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுருக்கிறேன். அது நல்லா காயட்டும், காஞ்சது புறப்பாடு. இந்த பாத்திரம் இப்போ வந்து நல்லா காஞ்சிடுச்சு. இதில் 2 டீஸ்பூன் அளவுக்கு ஃபஸ்ட்டு நெய் விட்டுக்குவோம். நெய் வந்து நல்லா உருகட்டும். நெய் வந்து நல்லா உருகிட்டு, இப்போ இதில் முந்திரி போட்டு ஃபஸ்ட்டு தனித்தனியாக ரெண்டையும் நல்லா ஃப்ரை பண்ணி வதக்கி எடுத்துக்குவோம். இது நல்லா பொன்னிறமாக வரும் வரையும் நல்லா வதக்கி எடுத்துக்குவோம். நல்லா வதங்கிடுச்சு. ஒரு பவுலில் இதை சேவ் பண்ணிக்குவோம். இப்போ முந்திரியை நான் வந்து சேவ் பண்ணிட்டேன். இப்போ திராட்சையை வந்து இந்த நெய்யிலேயே வதக்கி நம்ம இதை சேவ் பண்ணிக்குவோம். நல்லா வதங்கிடுச்சு. இதையும் இப்போ நம்ம சேவ் பண்ணிவிடுவோம். இப்போ நல்லா சேவ் பண்ணியாச்சு. இப்போ முந்திரி, திராட்சை ரெண்டையும் பொன் வறுவலாக வறுத்து சேவ் பண்ணிட்டேன். இப்போ எடுத்து வச்சுருக்க ரவாவை இந்த நெய்யிலேயே போட்டு வதக்கி எடுத்துக்குவோம். அப்போ தான் நல்ல வாசமாக இருக்கும். இது பொன்னிறமாக வதங்கும் வரை நல்லா வதக்கி சேவ் பண்ணிக்குவோம். இப்போ நல்லா வதங்கி வருது பாருங்கள். இது வதங்கிடுச்சா இல்லையான்னு பார்க்குறதுக்கு இதில் ஒரு திராட்சையை சேர்த்திங்கன்னா கூட திராட்சை வந்து நல்லா ஊதி வந்துச்சு அப்படின்னு சொன்னாக்க இந்த ரவா வந்து நல்லா வதங்கிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். இது நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இது நல்லா வாசம் வருது, அதனால் இதை ஒரு தனி பிளேட்டில் சேவ் பண்ணிக்குவோம். இப்போ ரவையை நல்லா வதக்கி நான் சேவ் பண்ணிட்டேன். இப்போ அதே பாத்திரத்தை அடுப்பில் வச்சுருக்கேன். இப்போ இதில் நம்ம எடுத்து வச்சுருக்கோம்னா 2 கப்பு பால், அதை இப்போ இதில் சேர்த்துக்குவோம். பால் நல்லா சூடு வரட்டும். இப்போ பால் வந்து சூடாயிடுச்சு. இப்போ வந்து வதக்கி வச்சுருக்க ரவையை கொஞ்சம் கொஞ்சமாக கொட்டி இதில் கிண்டுவோம். கொஞ்சம் கொஞ்சமாக கலந்துக்கிறங்க வதக்கி வச்சுருக்க ரவையை. ஒன்றா கொட்டி கட்டினா கெட்டிப்பட்டு போயிடும், அதனால் கொட்டியாச்சு. இது நல்லா வெந்து வரட்டும். இப்போ பாருங்கள், ரவை வந்து நல்லா வெந்து வருது. இப்போ நல்லா கெட்டிப்படாமல் நல்லா தெளிவாக இருக்குது. இப்போ இதில் என்ன செய்யணும் அப்படின்னா, நம்ம எடுத்து வச்சுருக்கோம்ல சுகரு, அதை இதை தேவையான அளவுக்கு கலந்துக்குங்க. கலந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குவோம். நல்லா வேகட்டும். அடுப்பை சிம்மில் வச்சு வேக விடுங்க. நல்லா வேகட்டும். கிண்டிக்கிட்டே இருங்க. அப்போ தான் அது வந்து கெட்டிப்படாமல் நல்லா ஒரு மிருதுவாக நல்லா சாஃப்டான ரவா கேசரி ரெடி ஆகும்.
இது பாலை வச்சு பண்ணுறதுனால ரொம்ப டேஸ்டாகவும் சத்தானதும் கூட. இது வந்து இந்த மாதிரி செஞ்சீங்கன்னா ஒரு துளி கூட மிஞ்சாது. இப்போ இது நல்லா வெந்து வருது. இப்போ இதில் 2 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம நெய் சேர்த்துக்குவோம். அப்போ தான் இது இன்னமும் நல்லா வளவளப்பு இல்லாமல் நல்லா வெந்து நல்லா வாசமாகவும் இருக்கும். அதனால் நெய் சேர்த்து நான் இப்போ இதை வதக்கிக்கிறேன். நல்லா பெரட்டி பெரட்டி விட்டு நல்லா கிண்டுங்க. அப்போ தான் ரவையில் உள்ள வளவளப்பு தன்மை இருக்காது, பஞ்சு போல் இருக்கும் இந்த கேசரி. நல்லா மீண்டும் மீண்டும் நல்லா கிண்டிக்குவோம். கிண்டின பிறகு இப்போ பாருங்கள், இந்த கேசரி கொஞ்சம் கூட இந்த பாத்திரத்தில் அடிபிடிக்காமல் நல்லா இருக்குது. இப்போ இது கலர்ஃபுல்லாக இருக்கிறதுக்காக வேண்டி நான் இந்த கேசரி பவுடரை எடுத்து இந்த மாதிரி ஒரு கிண்ணத்தில் நான் வந்து தண்ணி விட்டு லிக்யூடாக கரைச்சி வச்சுருக்கேன். இதில் தூசி எதுவும் இருந்தால் போயிடும் அப்படிங்கிறதுனால இப்போ இந்த கரைசலை வந்து நம்ம அந்த ரவை கூட சேர்த்துக்குவோம். இப்போ இதை நல்லா கிண்டிட்டு இப்போ நம்ம இந்த கரைசலை இப்போ இதில் சேர்த்துக்குவோம். கலருக்காக வேண்டி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேங்க. அடுப்பு வந்து சிம்லேயே இருக்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா இந்த மாதிரி பெரட்டி விட்டு நல்லா கிண்டிக்குங்க. இந்த ஒயிட் நிறம் இல்லாத அளவுக்கு எல்லாமே கண்டபடியாக பார்த்து செஞ்சுக்குவோம். இப்போ பாருங்கள், பார்க்கவே கலர்ஃபுல்லாக இருக்குது. இது அப்படியே ஒரு 10 மினிட்ஸ் நல்லா வதங்கட்டும். ப்ராப்பராக எல்லாமே நெய் எல்லாம் சேர்த்ததுனால இது வந்து அடி பிடிக்கவே இல்லை. இல்லை கொஞ்சம் நெய் வேணும்னாலும் நீங்கள் சேர்த்து வதக்கிக்கிறீங்க, நான் வந்து சேர்க்கல. இப்போ இதில் ஏலக்காய் சேர்த்துக்குவோம். வாசத்துக்காக வேண்டி சேர்த்தாச்சு. அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம். மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இன்னமும் நல்லா சாப்பிட்டாருமா, நெய் சேர்த்துக்கலாம். நான் இதுக்கு மேலே நான் நெய் சேர்க்கல, நீங்கள் வேணும்னா சேர்த்துக்குங்க. இப்போ இதில் நம்ம வதக்கி வச்சுருக்க திராட்சை எல்லாத்தையுமே சேர்த்துக்குவோம். திராட்சை சேர்த்தாச்சு. திராட்சை சேர்த்துட்டு உள்ள முந்திரியையும் சேர்த்துக்குவோம். திராட்சை முந்திரி ரெண்டையுமே சேர்த்துட்டேன். பார்க்கவே அருமையாக இருக்குது. இப்போ இதை வந்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம். எல்லாமே எல்லா இடத்துலையும் தண்ட முடியாக மிக்ஸ் பண்ணிடுவோம். அவ்வளவுதாங்க, இலங்கையின் சுவைமிக்க ரவா கேசரி ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை நம்ம ஒரு பவுலில் நம்ம சேவ் பண்ணிக்குவோம். இப்போ பாருங்கள், இந்த ரவை கேசரியை நான் இந்த மாதிரி ஒரு பவுலில் எடுத்து சேவ் பண்ணி வச்சுருக்கிறேன். கை வச்சாலே ரொம்ப சாஃப்டாகவும் ரொம்ப சுவையாகவும் இருக்குது. அவ்வளவு பாருங்கள், பொசு பொசுன்னு அப்படியே இருக்குது. இப்போ இதை நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா ரவுண்டு ஷேப்பில் சேவ் பண்ண போகிறேன். இப்போ பாருங்கள், ரவை கேசரி அருமையாக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் பாய் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்.